வணக்கம், வெல்கம் டு மாநில தமிழ் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேப்டன் மார்வல் டீசர் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர் ரொம்பவே பங்கமாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ட்ரைலருடைய பிரேக் டவுன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கேரல் டென்வர்ஸ் வானத்துலேருந்து கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கீழே விழும்போது ஒரு ஸ்டோரில் போயிட்டு விழுறாங்க. ஸோ இது மூலயமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மார்வலுக்கு காமிக் மூலயமா பவர் கிடைச்சது ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ இவங்க வந்து ஒரு பைலட், இவங்க வந்து ஃப்ளைட் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்லாம் இந்த பவர் கிடைக்கும். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து கீழே விழுந்து இந்த ஸ்டோரில் விழுந்திருக்காங்க. ஸோ இப்படி தான் கேப்டன் மார்வலுக்கு பவர் வந்தது. ஸோ இந்த சீன் வந்து அதோடைய தான் லிங்க் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கேரல் டென்வர்ஸ் வந்து க்ரீ வாரியர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு காஸ்டியூம். அந்த காஸ்டியூமில் கேரல் டென்வர்ஸ் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காஸ்டியூம் மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காஸ்டியூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம மார்வல் ஸ்டுடியோட இன்ட்ரோ போடுறாங்க. ஸோ இந்த இமேஜில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரல் டென்வர்ஸ் ஷீல்டோடைய பைலட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிக் ஃபியூரியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது நிக் ஃபியூரி இல்லை வேறு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரில அது நிக் ஃபியூரி தானே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிக் ஃபியூரி மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது கேப்டன் மார்வல் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நிக் ஃபியூரியும் கேரல் டென்வர்ஸும் ஒன்னாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம நிக் ஃபியூரி ரொம்பவே யங்காக இருக்காரு, ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காரு. அதுவும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமானது அவருடைய ரெண்டு கண்ணும் இருக்குது. ஸோ இந்த மூவியில் தான் நம்ம நிக் ஃபியூரிக்கு லெஃப்ட் ஐ எப்படி போச்சு அப்படின்றத இந்த மூவியில் காட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேரல் டென்வர்ஸ் வந்து நிக் ஃபியூரியை கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ மார்வல் மூவின்னா கண்டிப்பாக ஹியூமர் சென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஹியூமர் சென்ஸ் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக் ஃபியூரியும் கேரல் டென்வர்ஸும் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்டில் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரும் லவ்வர்ஸாக இருக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மூவியை பார்த்தா தான் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அது என்னென்னா, நம்ம நிக் ஃபியூரி வந்து இப்போது ரொம்பவே வயசானவராக அப்படி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கேப்டன் மார்வல் அவெஞ்சர்ஸ் 4ல வரப்போகிறாங்க. ஸோ இவங்க வரும்போது இவங்களுக்கும் வயசாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம நிக் ஃபியூரி சாதாரண மனுஷன்தான். ஸோ நம்ம கேப்டன் மார்வல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது. ஸோ கேப்டன் அமெரிக்கா எப்படி வயசாகிட்டே இருந்தாலும் அவர் யங்காகவே இருக்காரோ, அந்த மாதிரி நம்ம கேப்டன் மார்வலும் வயசாகிட்டே இருந்தாலும் எங்காவே தான் இருப்பாங்க. ஸோ அடுத்தது நம்ம கேரல் டென்வர்ஸ் வந்து வேற ஒரு பிளானட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரீ வாரியர்ஸோடைய ஆலா அப்படின்ற பிளானட். ஸோ அடுத்தது காட்டுற ஒரு சின்ன சீனில் நம்ம கேரல் டென்வர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு திறமையான பைலட் அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ அடுத்தது நம்ம கேப்டன் மார்வல் தலைகீழே இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ இந்த சீன் வந்து எந்த இடத்துல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஆலான்ற பிளானட்ல தான் இருக்கும், அதாவது க்ரீ வாரியர்ஸோடைய பிளானட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வல் பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் ஸ்டார் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டீம். ஸோ இந்த டீமுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம கேப்டன் மார்வல் தான் லீடராக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க தான் லீடர் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா கேப்டன் மார்வல் தான் முன்னாடி நடுவில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கேப்டன் மார்வல் தான் லீடராக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம ஜூட்லாவை காட்டுறாங்க. ஸோ ஜூட்லான்றது இவருடைய உண்மையான பேர். ஸோ இந்த மூவியில் வந்து எந்த ஒரு கேரக்டரில் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஸ்டில் பார்க்கும்போது தெரிஞ்சது கேப்டன் மார்வல் தான் இவருக்கும் போட்டிருக்கு. ஸோ ப்ராக்கெட்லாம் மார்வல்னு போட்டிருக்கு. ஸோ மார்வல்னு நம்ம வச்சுப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கல்ஸ்லாம் பூமிக்கு வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் பிக்சர்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ ட்ரைலர்லேயும் காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரல்ஸ் வந்து எதுக்காக பூமிக்கு வரணும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய மெயின் பிளாட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம மூவியில் பார்த்தா தான் கண்டிப்பாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம மூவியில் பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மார்வல் வந்து ஒரு வயசான பாட்டியை போயிட்டு அடிக்கிறாங்க. ஸோ என்னடா இது, கேப்டன் மார்வலுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கோ போய் போய் ஒரு வயசான பாட்டியை போயிட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் தப்பு. ஸோ ஏன்னா அவங்க வயசான பாட்டியே கிடையாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரல்ஸு. ஸோ ஸ்க்ரல்ஸுக்கு வந்து
ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களுடைய மெயின் பவரே. ஸோ அது கண்டிப்பாக வயசான பாட்டி இல்லை, கண்டிப்பாக அது ஒரு ஸ்க்ரல்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரைலர்லேயே கேப்டன் மார்வல்து ஒரு சின்ன ஆக்ஷன் சீன் காட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆக்ஷன் சீன் வந்து இந்த ஸ்க்ரல்ஸை சேஸ் பண்ணுற ஆக்ஷன் சீனாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயினில் இருக்காங்க. ஸோ அந்த சீனும் ட்ரெயினில் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் வராமல் தான் இருந்தது. ஸோ அதுக்கும் இதுக்கும் லிங்க் ஆகுது. ஸோ அடுத்தது நம்ம ரோனனை காட்டுறாங்க. ரோனன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி 1ல அவர் தான் வில்லனாக வருவார். ஸோ இந்த மூவியில் வில்லனாக இல்லை கண்டிப்பாக. ஸோ இந்த மூவியில் அவர் வந்திருக்காரு. ஸோ இது வந்து 1990ஸில் நடக்கிறதா இருக்கிறதுனால ஸோ ரோனனை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் கோல்சனை வந்து ரொம்பவே யங்காக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஃபில் கோல்சனும் மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது ஒரு பேஜரில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிக் ஃபியூரியாக தான் இருக்கும். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் டார்கெட் அப்படின்னு டைப் பண்ணுறாரு. ஸோ இது மூலயமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மாதிரி ஒரு பேஜர் மூலயமா தான் நம்ம கேப்டன் மார்வலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுற சீனாக தான் இதுவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த டீசர் ட்ரைலரில் நம்ம கேப்டன் மார்வலுடைய காஸ்டியூம் வந்து பிளாக் அண்டு க்ரீனில் தான் இருந்தது. ஸோ இந்த சீனில் அந்த காஸ்டியூம் ரெட் அண்ட் பிளாக்காக மாறுது. ஸோ இந்த சீன் வந்து கண்டிப்பாக ஆலான்ற பிளானட்ல தான் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கேப்டன் மார்வலுடைய முழு பவர் வந்து வரத்துக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட கேப்டன் மார்வல் டைட்டில் போட்டு இந்த கேப்டன் மார்வல் டீசர் ட்ரைலர் முடியுது. ஸோ கேப்டன் மார்வலுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் காட்டுற மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் வந்து நடுவில் இந்த டீசர் ட்ரைலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து மூவியில் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லைன்னா கேப்டன் மார்வலே நினச்சி பார்க்குற மாதிரிலாம் கூட இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இந்த மூவியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்டன் மார்வல் டீசர் ட்ரைலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரைலரை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிரேக் டவுனில் வந்து ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல படுத்துக்கிட்டு இருக்க ஆள் யார் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. உங்களுக்கு யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.